இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ், அப்புறம் டெங்கு ஃபீவர், இன்னும் கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இப்ப செய்தி கேள்விப்படுறோம், மரணங்களை பத்தி கேள்விப்படுறோம். ஆனாலும் நீங்க வந்து திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு வந்து நம்மளை தேற்றதுக்காண்டி அந்த வார்த்தையை நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ கலங்காதீங்க, திகைப்படையாதீங்க. ஸோ ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படிங்கிற வியாதியை பத்தி ஒரு குழந்தை வந்து ரொம்ப பயப்படுறா. ஸோ அந்த பயத்துல இருந்து அவ எப்படி வெளியில வரா அப்படிங்கிற டிராமாவை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்குமா, பரவாயில்லையம்மா. விளையாடலாம் சரியா? ஏசு உன்னோடு, ஏசு என்னோடு, ஏசு நம்மோடு. ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு என்னை நேசிக்கிறார், ஏசு எல்லோரையும் நேசிக்கிறார். ஓகே, இப்ப நான் பேசுறேன் சரியா? ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், ஏசு சர்வ வல்லவர். ஏசு ஜீவிக்கிறார், ஏசு மீண்டும் வருவார். ஓகே சூப்பர் டி, இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? ஏசப்பா எனக்காக மறிச்சாங்க, உனக்காக மறிச்சாங்க, எல்லாருக்காகவும் மறிச்சாங்க. இரண்டாம் வருகையில ஏசப்பா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நியாய தீர்ப்பு கொடுத்து தன்னோட சித்தத்தின்படி செய்யறவங்க எல்லாரையுமே ஏசப்பா என்ன செய்வாங்க, தன்னோட எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே அப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. சூப்பரா விளையாடுறாங்களே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை கூப்பிட்டு கேட்போமா? வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பயம் இல்லாம நம்ம வந்து எல்லா விதமான பிரிகாஷன்ஸ் எடுத்து எப்படி விளையாடலாம்னு. நீங்க தைரியமா விளையாண்டீங்களே, எப்படி கொரோனா வைரஸ்னால உங்களுக்கு பயமா இல்லையா? ஓகே, அப்ப நீங்க கொரோனா வைரஸ் எடுத்து போராட ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். அதுக்கு உங்களுக்கு யாரு உதவி பண்றா? ஏசப்பா. வெரி குட். பாத்தியா வாலண்டினா, சரியா வேலண்டினா, இப்போ உனக்கு கொரோனா வைரஸ் மேல இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சா?
ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம எப்படி உனக்கு பயம் போயிடுச்சு, நீ யாரை நம்புன? சத்தமா சொல்லு. வெரி குட். வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து நமக்கு வசனத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சரியா, இந்த வசனத்தை எப்பவுமே நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கொரோனா வைரஸ்க்கோ எந்த வியாதிக்குமே நாம வந்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பிசாசு வந்து நமக்குள்ள என்ன செய்வான், பயத்தின் ஆவியை வந்து கொண்டு வருவான். நம்ம வந்து அப்பாலைப்ப சாத்தானே, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் போது பிசாசு நம்மளை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். பிசாச வரட்டிடலாமா? இப்ப வாதை உன் அப்பாலைப்போ சாத்தானே, வெரி குட். வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படிங்கிற வசனத்தின்படி எப்போதும் ஜெபம் பண்ணுவியா, ப்ரேயர் பண்ணுவியா? இனிமே கொரோனா வைரஸ் பார்த்து பயப்படுவியா? வெரி குட். மாஸ்கோ, ஹேண்ட் சானிடைசரோ, கிளவுஸோ, சோஷியல் டிஸ்டன்ஸோ எல்லாமே நமக்கு முக்கியம் தான். அதையும் தாண்டி நம்ம பரம வைத்தியர் ஏசப்பா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் தாண்டி ஏசப்பா வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்மளை பாதுகாப்பாங்க. நம்மளோட பரம வைத்தியர் ஏசப்பா தான் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரியா, அதனால இந்த நாடகத்தை பார்த்த குட்டீஸ், நீங்களுமே வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வசனத்தின்படி எப்போதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. இப்போ சாங் பார்க்கலாமா? ஓகே, வாங்க போகலாம். கொரோனா வைரஸ் நோ நோ நோ, டெங்கு ஃபீவர் நோ நோ நோ, இயேசு அப்பா எனக்குள்ளே, அவருக்கு நானும் செல்ல பிள்ளை. டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங் டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங் டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங் டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங். கொரோனா வைரஸ் நோ நோ நோ, டெங்கு ஃபீவர் நோ நோ நோ, இயேசு அப்பா எனக்குள்ளே, அவருக்கு நானும் செல்லப்பில்லே. டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங் டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங் டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங் டங் சக்கு டங் சக்கு டங் சக்கு டங். கொரோனா வைரஸ் பெருசா? யாரு பெரியவங்க? வியாதிகளை யாரோட நாமத்துல ஜெயிக்கலாம்? ஏசுவின் ரத்தம் ஜெயம். அப்பாலைப்போ சாத்தானே. இதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.